அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் முக்கியமாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. உங்கள் வீட்டுக்கு வரும் பெண்களிடம் காட்டக்கூடாத விஷயங்கள், காட்டக்கூடாத இடங்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையே வந்து தடம் மாறி போயிடும்னு சொல்லுவாங்க, தடம் புரண்டுடும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சிஸ்ட்ரி ஏற்படும். அது என்னென்ன இடங்கள், என்னென்ன பொருட்கள்ன்றதை நம்ம எப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாமே பிடித்த விஷயங்களாக, பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் என்ன பண்ணுவோம், நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒரு நகை வாங்கி தராரு, இல்லை வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீடு, நம்ம என்ன நம்ம ரிலேஷன்லாம் கொஞ்சம் லாங்கில் இருப்பாங்க, அக்கம் பக்கம் தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, இவங்ககிட்ட நம்மளுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கக்கிட்ட வீட்டுக்கு அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ வீட்டில் வந்து பெட்ரூமில் ஒரு துணி மடிச்சிட்டு இருப்போம், இல்லை பெட்ரூமில் ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்போம். சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூம்குள்ளே வந்து அவங்கள அலோவ் பண்ணுவோம். அந்தமாரி அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்தாலும் பெட்ரூம்குள்ளே அடுத்த பெண்கள் வந்து வரக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையில் வந்து பிரச்சனை வந்துடும், தாம்பத்தியத்துலேயும் பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் எந்த அடுத்த பெண்கள் தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே, அவங்க என்ன கட்டில் உட்கார வச்சு பேசுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அவங்க கட்டில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எவ்வளோ நமக்கு நெருங்கிய தோழியாக இருந்தாலும் அக்கம் பக்கம், நான் வந்து ரிலேஷன் சொல்லலை, அக்கம் பக்கத்தினர், அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்குள்ளே அலோவ் பண்ணவே கூடாது. எப்போயுமே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாருன்னா வெளிநபர்கள் வராங்கன்னா பெட்ரூமில் மூடி வைங்க, அதாவது பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஹாலில் உட்காரும்போது அவங்க முதல் பார்வை வந்து எந்த ரூம் ஓப்பனாக இருந்தாலும் அவங்க வேணே பார்க்கலனாலும் அந்த ரூமு தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்தமாரி அடுத்த பெண்களை வந்து பெட்ரூமுள்ளே விடுறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய குடும்ப உறவில், கணவன் மனைவி உறவில் கண்டிப்பாக பிரச்சனை வருங்க. இது ஒரு திருஷ்டி மாதிரி தான். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீட்டாக வச்சுருப்போம் பெட்ரூமை, பார்க்கவே அட்ராக்ஷன், நிறைய ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, டிசைன் டிசைனாக ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. இதை வந்து அடுத்தவர்கள் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இதெல்லாம் செய்ய முடியலையே, இவங்க பெட்ரூமே இவ்வளோ அழகாக இருக்கேன், நல்ல நறுமணமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சாலே போச்சு. அதனால் தயவு செஞ்சு அடுத்த பெண்களை உங்கள் பெட்ரூம் வரைக்கும் அழைச்சிட்டு போகாதீங்க. இது வந்து ரிலேஷன், இப்போ மோஸ்ட்லி ரிலேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறங்குற அந்த பெட்டில் வந்து அடுத்தவங்க வந்து படுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு ரூமு ஒரு ஹால் அப்படி இருக்கும்போது ரிலேஷன் வரும்போது வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா வெளிநபர்களை எந்த காரணம் கொண்டும் பெட்ரூமில் வந்து அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. இதை முற்றிலுமாக தவிர்த்திடணும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஓரளவுக்கு மெச்சூர்டான பெண்கள் செய்ய மாட்டாங்க. புதுசாக நியூவாக மேரேஜ் ஆகிருக்கும், அவங்களுக்கு தெரியாது அக்கம் பக்கம்தான் அவங்களுடைய உலகமே, அப்படி இருக்கும்போது அவங்க தான் இந்த தவறை செய்வாங்க. ஸோ அதை மாற்றிக்கோங்க. அடுத்ததாக நம்முடைய பூஜை ரூம், பூஜை ரூமை வந்து எந்த காரணம் கொண்டும் அடுத்தவங்களுக்கு காட்டவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம பூஜை அறையில் நிறைய விஷயங்கள் வச்சுருப்போம், அதாவது நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்கள் வச்சுருப்போம். அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் நறுமணமாக வச்சுருப்போம், தெய்வீக அம்சமாக இருக்கும் நம்ம பூஜை ரூம். ஒரு சில வீட்டில் பூஜை என்ன பண்ணாலும் சொல்லுவாங்க பலனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பூஜை ரூமில் வந்து நம்ம உட்காந்து பூஜை பண்ணால் நம்ம வேண்டுதல் உடனே நிறைவேறும். இந்த அளவுக்கு நம்ம ஒரு பவராக வச்சுருப்போம் பூஜை ரூம். சில வீட்டில் பார்க்கும்போதே தெரியும், வீட்டுக்குள்ளே நுழையும் போதே சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் தெய்வீக அம்சமாக இருக்குது, விபூதி வாசனை வருது, சந்தன வாசனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கிறதுக்கு அறிகுறி இல்லையா. ஸோ அந்தமாரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பூஜை அறை வந்து வெளியே வரும், வீட்டில் வெளியே, அதாவது நான் சொல்கிறது வெளி நபர்கள், வெளி வெளியில் அக்கம் பக்கம் இருக்கிற பெண்கள் அவங்க வந்து வரும்போது பூஜை அறை வந்து பார்த்திங்கன்னா காட்டவே கூடாது. பூஜை அறை ஓப்பனில் இருந்தால் கூட வெளிநபர்கள் வரும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க, விருந்தாளி வராங்கன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும். குறிப்பாக பெண்கள் வரும்போது, ஏன்னா வந்து ஆண்கள் பெரும்பாலும் இதெல்லாம் நோட்டமிட மாட்டாங்க, வெளிநபர்கள் வெளியில் வர பெண்கள் தான் இதெல்லாம் நோட்டமிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையை எப்போவுமே வந்து பூஜை முடித்தோன்னா க்ளோஸ் பண்ணி வைங்க, ஓப்பனில் வைக்காதீங்க. இவ்வளோ சாமியாக வச்சுருக்காங்க, இவ்வளோ பூஜையாக செய்கிறாங்க, இவ்வளோ நறுமணமாக இருக்கே, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஊதுபத்தி யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் கூட கேட்பாங்க சில பேர். அதாவது ஏதாவது கேட்கணுன்றதுக்காக கேட்பாங்க. ஸோ அதுவும் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாலி சரடு. இப்போ நம்ம புதுசாக ஒரு தாலி சரடு வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம போட்டிருக்க தாலி சரடாக இருந்தாலும் சரி, அடுத்த பெண்களிடம் அது காட்டவே கூடாது. ஏன்னா தாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குது, கணவரை தவிர யாருமே பார்க்கக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ அந்த தாலியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டு தானே, நான் புதுசாக சரடு வாங்கியிருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா 5 சவரம் 10 சவரம் அப்படி காட்டுவீங்க. சப்போஸ் வந்து அவங்க கொஞ்சம் வந்து ஏழ்மை நிலையில் இருக்கலாம், நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் வாங்க முடியாமல் இருக்கலாம், அதனால்
அவங்கக்கிட்ட வந்து காட்டவே காட்டாதீங்க, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இல்லை நம்மளோட அவங்க வசதியானவங்கள கூட இருப்பாங்க, ஆனாலும் பார்த்தா அவங்க நினைப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணவர் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, அதனால நம்ம நிறைய நகைலாம் வச்சிருக்கோம். ஆனால் இவங்க பார்த்தா நார்மலாக தான் இருக்காங்க. இவங்ககிட்டே எப்படி இவ்வளோ நகை சேர்க்குறாங்க, அப்போ எவ்வளோ வருமானம் இவங்களுக்கு வரும், இப்படியெல்லாம் வந்து பெண்கள் வந்து யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, உங்ககிட்ட எல்லா நியூஸும் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு பக்க அக்கம் போய் சொல்லுவாங்க, இவ்வளோ வச்சுருக்காங்க இப்படி வச்சுருக்காங்க, இது நமக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். ஸோ அதனால் பெண்கள் வந்து தாலி சரடை அடுத்தவர்களும் காட்டக்கூடாது, நமக்கு திருஷ்டியும் கொண்டு வரும். அது நம்ம பற்றி நிறைய உருவெல்லாம் போட்டிருப்போம், உருவெல்லாம் வந்து கோத்துருப்பாங்க, இவ்வளோ உருவ கோத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு தாலியை வந்து அடுத்தவர்களிடம் நம்முடைய தாய் நம்ம தாய்கிட்ட காட்டலாம். இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பூஜை நடக்குதுன்னு போது, சுமங்கலி பூஜைன்னும் போது வீட்டுக்கு வர பெரியவங்க குங்குமம் வைப்பாங்க, அந்தமாரி நீங்கள் தாலியை எடுத்து குங்குமம் வச்சுக்கலாம். ஆனால் நார்மலாக வீட்டுக்கு அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு போது காட்டாதீங்க, பெண்கள் குறிப்பாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்ஸில் அங்கங்கே வீட்டில் ஹாலில் கண்ணில் படும்படி வச்சுருப்போம் வீட்டுக்கு. அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் எடுத்து நம்ம எண்ணுறது எண்ணிக்கிட்டு இருக்கிறது, இல்லை அவங்க கண்ணில் படும்போது பணத்தை வந்து அங்கே வைக்கிறது, அவங்க ஹாலில் வந்து உட்காந்து பேசிகிட்டே இருப்போம், டிவி பக்கத்தில் காசு வச்சுருப்போம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் வச்சுருப்போம், இந்தமாரி வந்து வைக்கவே வைக்காதீங்க, பணம் வந்து வைக்கவே கூடாது. ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொத்து, இப்போ என்கிட்ட வந்து நான் இங்கே இடம் வாங்கியிருக்கேன் அங்கே இடம் வாங்கியிருக்கேன் இப்படிலாம் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாலாம் இது வாங்க முடியலையே அப்படி ஒரு பெருமூச்சு விட்டாங்கனாலே போச்சு, நமக்கு வந்து வாழ்க்கையே மாறிடும், திருஷ்டி வந்துடும், உடல்நிலையை வந்து சீர்கேடு அமைஞ்சிடும். ஸோ அதனால் இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக புதுசாக நம்ம அம்மா வீட்டில் நமக்கு போட்டிருப்பாங்க கல்யாணத்துக்கு நகை போட்டிருப்பாங்க, அந்த நகையோ இந்த நகையை நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன், எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்கு போட்ட நகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் சொன்ன அவங்ககிட்ட காமிச்ச ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த நகை அடகு கடைக்கு போயிடும், இல்லைன்னா அருந்துடும், உடஞ்சிரும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அந்த நகைக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நகையை வந்து புதுசாக நீங்கள் வாங்கினா கூட காட்டக்கூடாதுங்க அடுத்தவங்ககிட்ட, நான் வாங்கியிருக்கேன்னு காட்டக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்மை, ஒவ்வொரு பெண்ணுமே இதை அனுபவிச்சிருப்போம், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவிச்சுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கி ஒரு இடமாகட்டும் ஒரு நகையாகட்டும் வாங்கி நம்ம பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்போம், அதை வந்து அடுத்த பெண்களிடம் வீட்டுக்கு வர பெண்களிடமோ இல்லை அடுத்த பெண்களிடம் நம்ம காட்டும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கு திருஷ்டியை தான் கொண்டு வரும். அந்த நகையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிலைக்காது, இதுவும் நடக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், பெண்கள் நாம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கணும். இவ்வளோ க்ளோஸாக ஒட்டி உறவாடுகிற தோழியாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அடுத்ததாக நம்ம குழந்தைகளின் கல்வி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுடைய மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதாவது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லி காட்டு வந்து பாருங்கள், என்னோடய பையன் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், என்னுடைய பொண்ணு வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு இப்படிலாம் சொல்லுவோம். அவங்க பசங்க வந்து கொஞ்சம் படிப்பில் மந்தமாக இருப்பாங்க, அவங்கள வந்து அந்த இலக்கை வந்து அந்த குழந்தைங்களால் அடைய முடியாது. ஸோ நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை பற்றி பெருமையாக என் குழந்தை பாருங்கள் நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம வந்து பெருமைக்காக சொல்ல மாட்டோம், ஒரு நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தில் சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பா இந்த குழந்தை பேர் இந்தமாதிரி மார்க் எடுக்குது நம்ம பிள்ளைங்க எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெருமூச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் மறுநாள்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க உடல்நிலை சரியில்லாமல் போயிடும், படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் விட்டுடும், அது மட்டும் இல்லாமல் அடைய வேண்டிய இலக்கையும் அடைய முடியாமல் போயிடும். ஸோ இதெல்லாமும் நீங்கள் காட்டாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பெண்கள் தெரிந்து கொண்டு நடந்தால் நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நாளை நம்ம வேறு ஒரு பதிவோடு சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பாய், வாழ்க வளமுடன்.